அன்புள்ளம் கொண்ட யூடியூப் நேயர்களே, பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கோயில் அஸ்ட்ரோ வழங்கும் எட்டாவது வரிசையாக பூஷம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பற்றி பலன்கள் உங்கள் முன் வைக்கிறேன். எனது குருவுக்கு சமர்ப்பணம், எனது நண்பர்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம். நன்றி. வருவோம், விஷயத்துக்கு வருவோம். பூஷ நட்சத்திரம் விலங்குக்குள்ளே சிங்கம் சிறந்து கம்பீரமாக விளங்குவது போல் நட்சத்திரங்கள் பூஷம் சிறந்து விளங்குகிறதாம். இன்னும் ஒருபடி மேலே உயர்த்தி சொல்கிறது ஜோதிட சிந்தாமணி என்ற நூல். அவரவர் பிறந்த நட்சத்திரத்துக்கு மூன்றாவது நட்சத்திரமாகவோ விபத்தரையாகவோ ஐந்தாவது ஆகிய பிரத்திகாரையாகவோ ஏழாவது ஆகிய மரணத்தாரையாகவோ இருந்தாலும் அன்று பூச நட்சத்திரமானால் எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறுமாம். பூசத்துக்கு புஷ்யம் என்பது சமஸ்கிருத பெயர். இது குல நட்சத்திரம். வெண்மையான மூன்று நட்சத்திரங்கள் புடலம்பி பூவை போல் வானத்தில் விளங்கும். ஆண் நட்சத்திரம் தேவகணம். பிருகஸ்பதி இதன் தேவதை. ஊகு தெரியும் திறமையும் புத்திசாலித்தனமும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் காணப்படும். கொஞ்சம் முன்கோபி, உறவினர்களுக்கு உதவுவார், ஜோதிட சாஸ்திரத்தில் தேர்ந்திருப்பார். கருப்பு கண்கள். கௌரவத்தை விட்டு கொடுக்காதவர். தைரியசாலி. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உடையவர். தீர்க்காயில் மத்தியம வயதை கடந்தும் தனித்து வாழ பிரியப்படுவார்கள். நாலு பாதம் பூச நட்சத்திரத்துக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான்கு பாதங்கள் உண்டு. பூசத்தின் முதல் பாதம் சூரிய பகவானுடையது. எடுத்த காரியங்களை விரைவில் முடிப்பார்கள். தனிமையை விரும்புவார்கள். பக்கவாத நோயினால் பீடிக்கப்படுவார்கள். இரண்டாம் பாதத்துக்கு புத பகவான் தலைவர். பார்வைக்கு அழகாக இருந்து பிறரின் மனத்தை கவர்வர். பூச நட்சத்திர இரண்டாம் பாதத்துக்கார். பெண்ணாசை பணதாசை இரண்டும் அதிகம். அந்த கவலைகளால் மேனி இழைத்து காட்சியளிப்பார்கள். அன்பாக பழகுவார்கள். மூன்றாம் பாதத்துக்கு சுக்கிரன் தலைவர். எடுத்த காரியத்தை எப்பாடு பட்டாவது முடிப்பதில் சோர்வாக இருப்பார். முகத்தில் பால் வடிகிறது என்பார்களே அத்தகைய முகபாவம். அமைதியும் கவர்ச்சியும் நிறைந்த கண்கள். வாழ்க்கையை சுகமாக கழிக்க விரும்புவர். நான்காம் பாதத்துக்கு செவ்வாய் தலைவர். பிறருடைய பொருளை கவர்ந்து செல்வதில் சூரர்களாக இருப்பார்கள். கலகம் செய்வதில் சமர்த்தர். ஓரளவுக்கு மட்டமான குணம் காணப்படும். பூஷம் ஒவ்வொரு பாதத்துக்கும் முறையே குறிக்கும் எழுத்துக்கள் ஹூ ஹே ஹோ டா. இந்த எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்ட பெயருடையவர்கள் பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவ்வாறு நட்சத்திர பெயர்களாக வைப்பது சிறந்தது. ஹேமமாலினி, டால்மியா போன்ற பெயர்கள். ஜனனகால திசை. இந்த உடுவில் பிறந்தவர்களுக்கு ஆதியில் சனி திசை 19 வருடங்கள். இந்த நட்சத்திரத்தில் செய்யும் போது பிறந்த ராசிக்கேற்றில் சந்திரன் இரண்டே கால நாளை சந்திராஷ்டம் என்பார்கள். காரியங்களை செய்வதற்கு மட்டுமல்ல, எதையும் யோசித்து தொடங்க வேண்டும், நிதானமாக செயல்பட வேண்டும் என்பார்கள். ஆனால் இந்த சந்திராஷ்டிரமத்தை தோஷத்தை போக்குகிறது பூஷ நட்சத்திரம். சந்திராஷ்டிரம நட்சத்திரத்தன்று பூச நட்சத்திரமானால் எடுத்த காரியம் தடங்களின்றி நடக்கும் என்று ஜோதிட பிரகாசம் என்ற நூல் கூறுகிறது. இந்த நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது அகவிலை நடுத்தரமாக இருக்கும். தானியங்கள் நிறைய கிடைக்கும். இதில் பெண்கள் ருதுவானால் நல்ல ஆண் குழந்தைகள் பிறக்கும். சாந்தியே தேவையில்லை. நாட்டியம் கற்கவோ சங்கீதம் அபியசிக்கவோ ஏற்ற நட்சத்திரம் இது. சீமந்தம் பெருவையக்க உபநயனம் முதலியவற்றை இதில் செய்யலாம். வேதம் சாஸ்திரம் பயில தொடங்கவும் விவசாயம் செய்யவும் புதிய ஆபரணம் வாங்கவும் உகந்த நட்சத்திரம் இது. வெற்றிலை கொடிக்கால் கரும்பு இவற்றை பயிர் செய்யவும் ஏற்றது. மனை முகூர்த்தம் கிரகப்பிரவேசம் செய்யலாம். ஆனால் திருமணத்துக்கு ஏற்றதல்ல என்கின்ற சில நூல்கள். இதில் செய்யத்தக்க செயலை தொடங்கினால் தடங்கள் இல்லாமல் வெற்றி கிடைக்கும். பகைவரின் எதிர்ப்பு மங்கிவிடும். யாத்திரை புறப்பட இந்த நட்சத்திரம் ஏற்றது. புடலம்பூவை போன்ற வெண்மையான இந்த நட்சத்திரத்தை பிப்ரவரி மாதத்தில் இரவு சுமார் 10 மணியளவில் பார்க்கலாம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதவர்களுடன் 27 நட்சத்திரத்துக்கும் தொடரும், விதவிதமாக தொடரும். உங்கள் அன்பு ஜோதிடர் ஜெமினி தங்கவேல் ஆஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.